பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கமலஹாசன் படத்துக்கு ஒரு தரமான வில்லனை வந்து கேரளால இருந்து இறக்குமதி செய்ய போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் விக்ரம் படம் ஒரு அரசியல் த்ரில்லர் படமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற விவரம் வந்து இதுவரை தெளிவா சொல்லப்படல. ஆனா கமலுக்கு எதிராக வில்லனா நடிக்கிறதுக்கு மலையாள நடிகர் பகத் பாசில நடிக்க கூடும் அப்படின்னு சொல்லி திரையுலக பிரபலங்கள் வந்து பேசிட்டு இருக்க அதுக்கு வந்துச்சு. இந்த சமயத்துல நம்ம பகத் பாசில் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள்ல ஹீரோவாவும் வில்லனாவும் கலக்கோ கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில சிவகார்த்திகேயன்ல வேலைக்காரன் படத்துல நம்ம தமிழக இண்டஸ்ட்ரியில வந்து வந்தாரு. அது மூலயமா நம்ம தமிழக மக்களையும் வந்து கவர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம போன மாசம் பிப்ரவரி மாசம் வந்து வெளியான டிரான்ஸ்ன்ற மலையாள படம் வந்து சூப்பர் ஹிட்டா ஆச்சு. அந்த மலையாள படத்துல சப்டைட்டில் மொழி தெரியலனாலும் நிறைய பேர் வந்து சப்டைட்டில் வச்சு படம் பார்த்தவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல பகத் கமலஹாசனுக்கு போட்டியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ விக்ரம் படத்தை பொறுத்தவரையும் கமலுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே எதிர்பார்க்கும் படமா இந்த படம் அமையும் அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து அவர் வந்து தேர்தலை வர போட்டியிட போறாரு. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவரு இந்தியன் 2 படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் வந்து கிராண்ட் விழுந்து இறந்துட்டிருந்தாலையும் அது மட்டும் இல்லாம பட்ஜெட் இல்லாததுனாலையும் அந்த படம் வந்து வேலைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா கமல் வந்து விக்ரம் படத்துல பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப திட்டவிட்டமா வந்து நம்ம டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாராம். ஸோ முக்கியமா நம்ம கமல் வந்து விக்ரம் படம் வந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே இது வெளியாகும் அப்படின்றது எல்லாருக்குமே எதிர்பார்க்கறாங்க. நம்ம கமல் ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க. மலையாள நடிகர் வந்து நமக்கு போட்டியா கமலுக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு வில்லத்தனமான நம்ம எப்படி இதை சொல்லலாம்னா ஜில்லா படத்துல வந்து வந்து விஜய்க்கு வில்லனா மோகன்லால் வந்த மாதிரி இந்த காம்பினேஷனும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விக்ரம் படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, கமலோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கும், அதில் என்ன மாதிரி அரசியல்லாம் அவர் பேசியிருப்பாரா அப்படின்றத நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.